அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். வருகின்ற ஜூன் மாதத்திற்கான பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில நாம முதல்ல பார்க்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சராசரியான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. குரு சந்திரனுடைய 12வது வீட்டுல ராகுவும் மற்ற கிரகங்களும் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டில் சனியும் இருக்கிறாங்க. இதன் காரணமாக நீங்கள் தொழில் துறையில் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல பணத்தை சம்பாதிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. இந்த மாதம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாகவும் இல்லை. நீங்க எல்லாவற்றிலும் சிறந்ததை கொடுக்கவும் வேண்டும். வேலைகள்ல மிக கவனமாகவும் இருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றமும் இருக்கும், ஆனால் உழைப்பு கூடுதலாக இருக்க வேண்டியதும் அவசியம். தொடர் முயற்சியினால் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். இந்த வேகத்துல உங்களுக்கு முன்னேற்றம்ங்கிறது ஒரு சுமாராகத்தக்க இருக்கும். உங்களுடைய 12ஆம் வீட்டில் குருவும் ராகுவும் இருப்பதனால செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இந்த வீட்டுல ராகுவும் இருப்பதனால திடீர் லாபமும் நஷ்டமும் இரண்டையுமே நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. 12ஆம் வீட்டுல ராகு மற்றும் வியாழன் இருப்பதனால இந்த மாதத்துல உங்களுக்கு இரவுல தூக்கம் என்பது சுமாராகத்தங்க இருக்கும். தூக்கமின்மையால அவதிப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க. இந்த மாதத்தில் 12ஆம் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய 3வது வீட்டில் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொடர்பாக நீண்ட தூர பயணங்கள் சென்று வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. மேலும் செவ்வாய் இருப்பதனால உடன் பிறந்தவர்களுடனும் நெருங்கியவர்களுடனும் உறவில் ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாங்க. இத்தகைய சூழ்நிலைகள்ல அவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் விட்டு கொடுத்து செல்றதே நல்லதுங்க. அவங்க ஏதாவது ஒரு உதவிகள் கேட்டா கூட நீங்க செஞ்சு கொடுத்துடுறதே நல்லதுதாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 12ஆம் வீட்டில் இருப்பதனால ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடும் இருக்கும். இதன் காரணமாக இந்த மாதத்துல நீங்க ஏதாவது கோயில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கோயில்களுக்கு விரும்பியும் போவீங்க. ராகு உங்களுடைய 12ஆம் வீட்டில இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கிறதும் நல்லதுதாங்க. இரவுல தூக்கம் இல்லாம அவதிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களால சிறு சிறு பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பொறுமையாகவும் நடந்தும் கொள்ளுங்க. மன உறுதியுடன் இருக்க வேண்டியதும் அவசியம்தான். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய அவசிய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குறிப்பாக பொருளாதார முன்னேற்றத்திற்கு சில முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. திருமண வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டும் செல்வீங்க. பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாகவும் இருக்கும். குழந்தைகளிடம் அன்பும் அரவணைப்பையும் காட்டவும் செய்வீங்க. அவர்கள் மீதான உங்களுடைய அக்கறையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சாற்றலும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களுடன் உறவு சுமூகமாகத்தாங்க இருக்கும். ஆன்மீக நாட்டங்களும் அதிகமாகவும் இருக்குங்க. சிலருக்கு தெய்வீக பரிகாரங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும். பரஸ்பர உடன்பாடுகளுடனும் இருப்பீங்க. ஒருவருக்கு ஒருவர் ஆதரவுகளும் தருவீங்க. சில சமயங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கை துணை ஆதரவுடன் இந்த மாதம் நீங்கள் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் உங்களுக்கு இந்த மாதம் கூடுதலான பொறுப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொருளாதார நிலை சிறப்பாகத்தாங்க இருக்கும். கணிசமாக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும். கையில பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். உங்களுக்காகவும் உங்கள் தாய் தந்தையின் நலனுக்காகவும் பணத்தை செலவும் செய்வீங்க.
மருத்துவ சிகிச்சை சார்ந்த செலவுகள் எல்லாமே இந்த மாதம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதம் மிதமான பலன்கள் தான் இருக்கும். அலுவலக பணி நிமித்தமாக நீங்க வெளியில சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல வாக்குவாதங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க, புத்திசாலித்தனத்துடனும் நடந்துக்கோங்க. பணியிடத்துல நீங்க உங்களுடைய உத்தியோகத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் சில முயற்சிகளையும் செய்வீங்க. ஆனா உங்கள் உடன் இருக்கும் சக பணியாளர்கள் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல ஏதாவது ஒரு புதுமையான விஷயங்களை நீங்க கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. தொழிலில் நீங்கள் சில நஷ்டங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. கூட்டுத் தொழில் மேற்கொண்டு இருப்பவர்களுக்கு தங்களுடைய கூட்டாளிகளிடம் ஆதரவும் இருக்கும். நீங்கள் வாங்கிய தொழில் குறித்த கடன்களை இந்த மாதம் தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான நாளா தங்க இருக்கும். சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. தொழிலில் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களும் இருக்கும். கூட்டுத் தொழிலில் உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆரோக்கியத்துல பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது. சிலருக்கு சூடு மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் குறித்த கவலைகளும் உங்களுக்கு இருக்கலாம். சிறிது பதட்டமாகவும் உணர்வீர்கள். மற்றபடி பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் அதிகரிக்கும். போதுமான அளவு தூக்கத்தை மேற்கொள்வதன் மூலம் நினைவாற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கவனத்திறனும் அதிகரிக்கும். இந்த மாதம் பேச்சை விட செயல்ல அதிக திறனை வெளிப்படுத்துவதும் நல்லதுங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 4, 5, 6. பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லதுதாங்க. மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதும் நல்லதுங்க. சுப பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மாதத்திற்கான ராசி பலன்களை பார்த்தீர்கள் அல்லவா? இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமுல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.